அடிக்கிற வெயிலுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாடாப்படுத்துறது இந்த வேர்க்குரு தாங்க. அந்த வேர்க்குருக்கு இயற்கையான முறையில், அதாவது பழைய கால முறையில் வந்து ஒரு மருந்து தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, வேப்பந்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியந்தலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மூணு தாங்க மெயினான இன்க்ரீடியன்ட் சொன்னால். அதுக்கப்புறம் இது வந்து இயற்கையானது, எந்த உபாதைகளும் இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேப்பந்தலை, மஞ்சத்தூள், இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே மாதிரி பாக்டீரியாக்கள்லாம் சாகிறதுக்கு தாங்க இந்த தலையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். புளியந்தலையுமே அரிப்பு பிப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். யூஸ் பண்ண உடனே வேர்க்குரு போயிருமான்னு கேட்டால் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 5 நாள் யூஸ் பண்ணும். அதே மாதிரி முதல்ல வந்து அரிப்பு தாங்க கம்மியாகும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்குரு கம்மியாகும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பந்தலை புளியந்தலை அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மூணையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேப்பந்தலையும் புளியந்தலையும் நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது விலை வந்து நல்லா வெந்து போயிருக்கணும், அப்படியே கலர் வந்து கருகருன்னு ஆயிரும் தண்ணி கலரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து காலையிலையும் சாயந்தரம் 2 நேரமும் குளிச்சுட்டு வந்தோன்னா வேர்க்குருவோட அரிப்பு ஃபஸ்ட்டு கம்மியாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்குரு வந்து கம்மியாகும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 7 நாள் பக்கம் குளித்தோம்னா சரியாயிருங்க. இது வந்து சின்ன குழந்தைங்க கூட ஊற்றலாம், பெரியவங்க வரைக்கும் குளிச்சிக்கலாம், ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இந்த தண்ணியை வந்து ஆற வச்சும் ஊற்றிக்கலாம், அதே மாதிரி சூடாகவும் ஊற்றிக்கலாம். ஆற வச்சு ஊற்றுறத விட சூடாக ஊற்றும்போது சீக்கிரமாகவே அந்த வேர்க்குரு வந்து பொறிஞ்சு சீக்கிரம் போயிடும். செலவில்லாத ஈஸியான இயற்கையான இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.